கோயில் வரலாறுங்கிறது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால இந்த அம்மா வந்து எங்கன்னா ஆந்திரா பெல்லாரி தேசத்துல இருந்து வழிபோக்கா கூடையில வச்சு சமந்து கொண்டு வந்ததா ஒரு ஐதீகமா சொல்லுவாங்க. அது இந்த பக்கம் வெள்ளக்காரங்க படையெடுப்புக்கு அப்புறம் வந்து அங்க இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம இந்த கோயில் கும்பிடுறவங்க வந்து இந்த ராஜகம்பளத்து நாயக்கர் வந்து அந்த கட்டவொம்மன் வகையில வர்றவங்க தான் இந்த கோயில் கும்பிடுறவங்க. கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாலேயே தோன்றணும்னு சொல்லுவாங்க எங்க மூதாதையர்கள் சொன்னது. ஆந்திரா பெல்லாரி தேசத்துல இருந்து வழிபோக்கா ஒரு மூங்கி கூடையில வச்சு இந்த அம்மா பிடிமன் எடுத்துட்டு வந்து வழிபோக்கா கொண்டு வந்து இங்க எலப்பாரி வச்சுட்டு எடுக்கிறதுல கூட எடுக்க வரலங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் இந்த அம்மா இங்கேயே தங்கிருச்சு. அப்புறம் இங்க உள்ளவங்க சில வேறுகள் மூலியமா இந்த கோயிலை வந்து பிரதிஷ்டை பண்ணி இளங்கமுள் கோட்டதா வேணும்னு சொல்லி வச்சு வருஷம் மாசி மாசத்துக்கு மாதாந்த வெள்ளி அன்னைக்கு இந்த கோயில் அம்மா வந்து அந்த முழு கோட்டைக்குள்ளதான் இருக்குது. இந்த வருஷத்துக்கு ஒருக்க மட்டும்தான் அந்த கோயிலை வந்து திறப்பாங்க. அந்த அம்மனை பார்க்கறதே வந்து வருஷத்துல ஒருக்க மட்டும்தான் பார்க்கறது. இந்த விளக்கு வந்து அம்மாவை பார்க்க முடியாதுங்கிறதுனால 24 மணி நேரமும் அந்த விளக்கு எனி டைம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. கடைசி வெள்ளி மாதாந்த வெள்ளி அன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு மட்டும் அந்த கோயில் திறந்து வந்து பிரதான மூலஸ்தானம் இருக்கிறது வந்து ஜக்கம்மாள் தான். கன்னி மூலையில விநாயகர் இருக்கு, ஒட்டி வந்து பாலகிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க, முருகன் ராகு கேது துர்க்கை அம்மன் பிரதானமா இருக்கு. இவங்கெல்லாம் பரிகாரம் இருக்கிறாங்க. மற்றபடி மெயினா இருக்கிறது வந்து ஜக்கம்மாவுக்கு தான். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் ஆட்கள் வருவாங்க. மற்ற நாள் வந்து இந்த பௌர்ணமி பூஜை கொஞ்சம் விசேஷமாக அந்த வெள்ளியாண்டிக்கு கொஞ்சம் மக்கள் வருவாங்க. மற்றபடி விசேஷங்கிறது வந்து ராகு கேது பூஜை வந்து குறிப்பாக வந்து இந்த திருமண தடை தோஷம் உள்ளவங்க நாகதோஷம் உள்ளவங்க செவ்வாய் தோஷம் அபிஷேகம் பண்ணுறது இங்கே ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நம்ம கோயிலில் வந்து விசகடிக்குன்னு சொல்லி மருந்து கொடுக்கறது இங்கே சிறப்பு. பாம்பு ஆமாம், அதாவது தேல் கடிச்சது, நாய் கடிச்சது, பாம்பு கடிச்சது, உடல் அரிப்பு, தேமல், இல்லை சொரியாசிஸ், இந்த மாதிரி உடம்பு ரீதியாக அலர்ஜி இருக்கிறதுக்கு நம்ம கோயிலில் வந்து அம்மாவை மந்திரிச்சு தீர்த்தம் கொடுப்போம். அதுக்கு பத்தியங்கள் 9 நாள் இருக்க வேண்டியிருக்கும். இந்த 9 நாள் பத்தியம் இருந்து இந்த தீர்த்தம் குடிச்சிட்டு இருந்தால் சரியாக போங்கிறது ஐதீகம். இன்றைக்கும் காலங்காலமாக அது கடவுள் ஒரு பச்சளை மருந்தும் கொடுக்கும். அது ஒரு பேர் சொல்லாத மருந்து. அது வந்து மூதாதையர் காலங்கள்லேருந்து கொடுத்துக்கிட்டு தான் வரும். அது நம்ம கோயிலில் சொல்லுவோம்.